கிங்மேக்கருடைய எம்டி பேசுகிறேன். இந்த கிங்மேக்கர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 17 ஆண்டுகளாகுது. இந்த 17 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 96,000 மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் 250 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த நிறுவனம் நடைபெறுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக பண்ணை நிலங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணுறோம். இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணித்தரோம். எந்த மாதிரி வழியில்னா, ஐயா நம்மால் வருகிற வழியில் மழுங்கடிக்கப்பட்ட மரபுவழி வேளாண்மையை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மண்வெட்டி வேணும்னாரு. அந்த மண்வெட்டி தான் இந்த கிங் மேக்கர் அப்படிங்கிற நோக்கத்தில். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, உழவுக்கு உயிர் கொடுப்போம், உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் இயற்கையான முறையில் விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சென்னையில் இருக்க மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னா, நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு வந்தால் எல்லாரும் வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாழ்க்கையை எல்லாரும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்ட் ஆனால் பீச்சுக்கும் ரிசார்ட்டுக்கும் நல்ல ஒரு மாலுக்கும் சினிமா தேட்டருக்கும் போய் காலத்தை விரயம் பண்ணுறது இல்லாமல் பணத்தை விரயம் பண்ணுறதுனால இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்திட்டோம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பண்ணை நிலத்தை வாங்கி அந்த பண்ணை நிலத்தில் வந்து நம்ம காலை வைக்கிறனால, அந்த மண்ணில் காலை வைக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். கிராமத்தில் இருக்கவங்களுடைய வாழ்க்கை மட்டும் 90 வயசில் ஆக்டிவாக இருக்காங்க. வயலில் போய் வேலை செய்கிறாங்க. ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இயற்கையான முறையில் காற்றை சுவாசிக்கிறாங்க. செயற்கையான காற்று கிடையாது, மண்ணில் காலை வைக்கிறாங்க. ஸோ ஹெல்த் நல்லா இருக்குது, வெல்த்தாக இருக்காங்க. அதனால தான் 90 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறோம். நகரத்தில் வாழ்கிற வாழ்க்கை சாப்பிட்றத அத்தனையும் நஞ்சு சாப்பிட்ருக்கோம், விஷத்தை சாப்பிட்ருக்கோம். ஏன்னா 6 மாதத்தில் விளையிறத 3 மாதத்தில் விளைய வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் இந்த கிங் மேக்கருடைய பண்ணை நிலம் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த கிங் மேக்கரில் அப்படி என்ன பண்ணுறோன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் இந்த விவசாய புரட்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தில் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு மணி நேரம் டிராவலில் 1 கால் ஏக்கர் 100 ஏக்கர் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அந்த 100 ஏக்கரில் ஒவ்வொன்று 1/2 ஏக்கர் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வாங்குகிற சொத்து முதல்ல பாதுகாப்பாக இருக்குமான்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. சென்னைக்கு பக்கத்தில் 1 மணி நேரம் டிராவலில் 100 ஏக்கர் வாங்கி அதை பிரித்து 1/2 ஏக்கர் 1/2 ஏக்கர்னு முதல்ல பாதுகாப்புக்கு என்ன பண்ணுறோன்னா, சுற்றி 48 கல் போடுறோம், பென்சிங் கல். அந்த சொத்து பாதுகாப்பாக இருக்கணும்னு 48 கல் போடுறோம். முதல்ல சொத்து பாதுகாப்பாயிரும். அதில் ஒரு ஆடு மாடு கூட உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு கம்பி வேலி போடுறோம். அதுக்கப்புறம் அவங்க வாங்கணும்னு வச்சு அந்த கேட்டை போட்டுறோம். ஸோ சொத்து பாதுகாப்பாயிடும். இப்போ இந்த சைட்டில் என்ன பண்ணுறோம், 80 செம்மரம் வைக்கிறோம். இந்த 80 செம்மரத்தை 20 வருஷம் வளர்த்து தரோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த 80 மரத்தை 20 வருஷம் வளர்த்து தரோம். ஒரு மரத்துடைய காஸ்ட் 20 வருஷத்தில் இந்த மரம் 250 கிலோலிருந்து 2000 கிலோ மட்டும் ஒரு மரம் வளரும். இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு இந்த 80 மரம் வெறும் 250 கிலோன்னு கணக்கு போட்டால் கூட ஆவரேஜா கிட்டத்தட்ட 20 டன் ஆகும். 80 மரம் கணக்கு போட்டால் 250 கிலோன்னா 20 டன் ஆகும். இன்னைக்கு இந்த செம்மரத்துடைய காஸ்ட், இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்க விலைவாசியுடைய நிலவரம் வெறும் 30 லட்சத்துலேருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் போகும். நம்ம ரொம்ப லீஸ்ட் கணக்கு வச்சுக்குவோம். வெறும் 30 லட்சம்னு போட்டால் கூட 20 டன் 6 கோடி ரூபா ஆச்சு. அப்போ இது வந்து இன்னைக்கு இருக்க மக்கள் இருக்கான கணக்குப்படி. ஆனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்கப்புறம் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இதோடைய ஒர்த்தே வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு ஆவரேஜ் கணக்கு போட்டிருக்கோம். வெறும் 20 டன் 6 கோடி ரூபான்னா சொத்துடைய மதிப்பு ஒரு 4 கோடி, ஒரு 10 கோடி ரூபா இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்வெஸ்ட்மெண்ட். ரைட். என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், அதுலேயே உள்ளேயே அமிலிட்டிஸ், அமிலிட்டிஸ்னால் ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸு, வாக்கிங் ட்ராக்கு, ஓப்பன் ஏர் தேட்ரு, ஜிம்மு, ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாதிரி எல்லா ஐட்டமும் கொண்டு வந்துடுறோம். அதாவது ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, செட்டில் கோர்ட்டு, ஃபுட்பால் கிரவுண்டு, இப்படி அனைத்து விதமான ஸ்போர்ட்ஸும் உள்ளே கொண்டு வந்துடுறோம். அப்போ வீக்கெண்டுனா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மெடிடேஷன் ஹால், பிரமிப்பான ஒரு பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அப்போ நமக்கு தேவையான அத்தனையும் இங்கே கிடைக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் தான் இந்த கான்செப்டை உருவாக்கியிருக்கோம்.
அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் ஒரே இடத்துல அப்படிங்கிறல கிட்டத்தட்ட 250 ஏக்கரில் ஒரு பிரமிப்பான இந்த ஃபார்ம்லேண்டை உருவாக்கியிருக்கோம். இதுக்கு எங்கக்கிட்ட 5 ஆண்டுகளில் மக்கள்கிட்ட பெருவாரியான ஆதரவு கிடைத்த மாதிரி இந்த சைட்டுக்கும் கிடைக்கல. நாங்கள் ஈஸியாக 1 இயரில் இந்த மொத்த சைட்டு விற்று முடிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட் வச்சுருக்கோம். அதுக்கு இந்த பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சரியான முறையில் சேர்த்துனீங்கன்னா இந்த சக்ஸஸ் யாருனாலையும் தடுக்க முடியாது. நிச்சயமாக விவசாயத்தில் மாபெரும் புரட்சி வரும். ஏன் மக்கள் இதுக்கெல்லாம் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, 2020 மார்ச் மாதம் கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் உலகம் ஃபுல்லாக வந்துச்சு. இந்தியாலையும் அந்த நோய் நிறைய பாதிக்கப்பட்டோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த கொரோனான்னு டிக்ளேர் பண்ணதை மொத்த இந்தியாவும் லாக்டவுன் பண்ணுறாங்க. மக்கள் அத்தனை பேர் ஓடி போய் நம்மக்கிட்ட இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு நல்ல ஒரு காரை வாங்கி வைக்கலாம், இல்லை நமக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் வாங்கி வைக்கணும்னு யாரும் நினைக்கல. அத்தனை பேரும் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும், விவசாயத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நாளைக்கு என்ன கிடைக்கணும், மளிகை கடையில் போய் கியூவில் நின்னாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கியூவில் நின்னாங்க, காய்கறி கடையில் போய் கியூவில் நின்னாங்க, பழக்கடையில் போய் கியூவில் நின்னாங்க. அப்போ உண்ண உணவு இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் விவசாயத்துக்கு ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் புரிதல் தன்மை ஏற்பட்டுச்சு, விவசாய புரட்சி பண்ணுவோன்னு சொல்லி இந்த 5 ஆண்டுகளில் அப்புறம் தான் இந்த பண்ணை நிலத்துடைய மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அதிகமாக போய் சேர்ந்துச்சு. இன்னைக்கு மக்கள் பெரிய அளவில் இன்னைக்கு மாசம் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் வாங்கறதுக்கு காரணம்னா பண்ணை நிலத்துடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் பெரிய சக்சஸ். அப்போ உண்ண உணவு இல்லைன்னா உலகம் அழிஞ்சிருன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு. அதனால தான் அந்த பண்ணை நில கான்செப்டை முக்கியமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது வளர்ந்து வர சென்னைக்கு பக்கத்தில் இன்னைக்கு அசூர வளர்ச்சின்னு சொல்கிற, நார்மலாக சென்னையுடைய வளர்ச்சி வந்து 1178 சதுர கிலோமீட்டர் தான் சென்னையாக இருந்துச்சு. இப்போ இருக்க கவர்மெண்ட்டு 5905 சதுர கிலோமீட்டராக வளர்ந்துருக்கு. சென்னையில் வந்து பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாவட்டத்தில் தான் இந்த சைட்டை போட்டிருக்கோம். அதனால் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துவோம் விவசாயத்தில். மக்கள்கிட்ட கொண்டு போய் அத்தனை பேர்த்துக்கு இந்த பண்ணையில் கான்செப்டை கொண்டு போய் சேர்த்துறது உங்கள் கையில் இருக்கு. நிச்சயமாக வெற்றி என்ற இலக்கை அடைஞ்சே தீருவோம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் நிச்சயமாக வாழ்த்துக்களோடு இங்கே வந்திருக்கவங்க அத்தனை பேர் இந்த சொத்தை வாங்கி அவங்க வாழ்க்கையில் நல்ல, இப்போ இந்த மரத்தை வாங்குறாங்கன்னா அவங்களே வந்து பராமரிக்க முடியாது. ஒரு சொத்து வாங்குறோம்னா கம்பெனியை பாதுகாத்தும் தரோம், பராமரித்து தரோம். வாங்குகிற சொத்துக்கு மாதம் 1000 ரூபா தரணும். இந்த 80 மரத்துக்கும் மரத்துக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து தரோம், அதை பராமரித்து வரணும். இதை தான் வீட்டில் இருக்க குழந்தைய பராமரிக்கிற மாதிரி 20 ஆண்டுகள் இந்த மரத்தை நாங்களே பராமரித்து தரோம், அக்ரிமெண்ட் போட்டு தரோம். பராமரிப்பு செலவு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்கணும் சார், 1000 ரூபா கொடுக்கணும். இது உண்மையிலேயே பராமரிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்கேயே சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம், வாங்குறவங்க அத்தனை பேர்த்தும் அக்சஸ் பண்ணிடுறோம். இப்போவே லைவ்ல இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அங்கே கேமரா இருக்கு, அதை கொண்டு நீங்க லைவ்ல எடுத்துக்கலாம். மரத்துக்கு இந்த மொத்த சைட்டும் காம்பவுண்டு கட்டிடுறோம். முதல்ல சேஃப்டிக்கு மொத்த சைட்டும் 250 ஏக்கரும் மொத்தம் காம்பவுண்டு கட்டப்படும் இன்னும் ஒரு சில ஆண்டுகளை, ஏன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா இது பாதுகாப்பான மரம், விலை உயர்ந்த மரம்னால மக்கள்கிட்ட கொண்டு போய் இதுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு பாதுகாப்பும் தரோம். இதுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சரே இங்கே போடுறதா இருக்கும். இதை தாண்டி செக்யூரிட்டி என்ட்ரன்ஸில் வச்சுருப்போம், அதை தாண்டி தான் உள்ளே வர முடியும். அதுக்கு தான் இந்த சிசிடிவி கேமரா இருக்கு சார். இப்போ வந்து வாங்குறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டுங்கிற கான்செப்டில் தான் கொடுத்துருக்கோம். நாளைக்கு உள்ளே வந்து ஃபுட்டு சாப்பிட்றோம்னா ஹோட்டலில் கண்டிப்பாக ஒரு பே பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு ரூமில் வந்து தங்க போகிறோம், இந்த ரிசார்ட் உள்ளே இருக்க போது அப்படி தங்க போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பே பண்ணும் சார். இத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு இருக்கு, வேற ஏதாவது வெளியே இதில் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் சார் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபீச்சர் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ஒரு 1000 குடும்பங்களுக்கு இது கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த சைட்டுக்கு என்னென்ன ஆஃபர், இந்த இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்பாட் புக்கிங் 1 லேக் கொடுக்குறவங்களுக்கு 4 கிராம் கோல்டு தர்றோம். இது ஸ்பாட் புக்கிங் மட்டும், ஒரு நாள். ஆக்சுவலாக இதுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா 15 டேஸ்க்குள்ளே பண்ணால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. 15 நாளில் பணம் கட்டி 1 லட்ச ரூபா கொடுத்து 15 நாளில் பண்ணாங்கன்னா 1 லட்ச ரூபா கட்டி பண்ணுறவங்களை மட்டும் 15 நாளில் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இன்னொரு 15 நாளில் அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கொடுத்து பண்ணிக்கணும். அதை தாண்டியும் அவங்க பண்ணால் அவங்களோட பேமெண்ட்டை திருப்பி கொடுக்கப்படும். ஸோ இதெல்லாம் கம்பெனியில் இருக்க ப்ராப்பராக வழி நடத்திட்டு வந்தாலும் லாங் டைம் தொழில் பண்ணிடுறேன். இது ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுடைய காஸ்ட்டு. லான்ச்சிங் ஆஃபர் 182 ரூபா, இது லான்ச்சிங் ஆஃபர் தான்.
ஆக்சுவலாக இதோடைய காஸ்ட்டு இன்னும் மூணே மாதத்தில் 250 ரூபா வரும் சார். ஒரு பில்டிங் கட்டையில் எப்படி நார்மலாக ஒரு ரேட் இருக்கும், ரன் டெவலப் ஆகாக ரேட் மாறுற மாதிரி ஷார்ட் டைமில் கண்டிப்பாக ரேட் மாறும். இப்போ சேர்த்து சொல்கிறீங்களா? எல்லாமே சார், எல்லா அமினிட்டிஸோடு சேர்த்து தான் சொல்கிறோம்.